கணேசுக்குரிய கணவான்களே, இன்று பரவலாக முழு சமூகத்திலும், அது இலங்கையாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், அரபு நாடுகளாக இருக்கட்டும், ஐரோப்பாவாக இருக்கட்டும், ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும், ஏசியன் உலகத்துல எங்க பார்த்தாலும் ஒரு காமன் ஹெட்டிங் இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு சமூகத்துல முன்னேற்றங்கள் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள முன்னேற்றம் அடைய செய்வதற்காக வேண்டி நிறைய மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்ஸ், அதை பத்தி நிறைய புக்ஸ், அதுக்கான நிறைய ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னேறணும். ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு வேற ட்ரைனிங், மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு வேற ட்ரைனிங், இப்படி எல்லா மட்டத்திலையும் முயற்சி செய்யப்பட்டுக் கொண்டு இருக்கிறது. என்றாலும் மிக்க முக்கியமான ஒரு பாயிண்ட், ஆனா நாங்க கணக்கெடுக்காத ஒரு சைடு இருக்கணும்னு சொன்னால், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில உள்ள இந்த லிங்க், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற அந்தந்த அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கக்கூடிய விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, புரிஞ்சுணர்வு, இது ஒரு சைட்டால விழுந்து கொண்டுதான் போகுதுன்றத நாங்க யாரும் மறுக்கலாம். இன்னைக்கு நாங்க எங்க ஸ்ரீலங்கா எடுத்துக்கொண்டாலும் விசாரிச்சு பார்த்தா, விளங்கும் சமூகத்துல கொஞ்சம் பேசிட்டு பார்த்தா, நியாயமான ஃபேமிலி வெளியால ஒரு ஒரு தியேட்டரிக்கல் லைஃப், ஒரு ஒரு நாடகம் மாதிரி, ஒரு படம் காட்டுற மாதிரி, சும்மா நாங்களும் சந்தோஷமா இருக்கிறோம் என்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய ஃபேமிலிஸ் உள்ளுக்கால பிரேக் உடஞ்சி சின்ன பின்னமா. கண்ணியத்துக்குரிய கணவன்களே, கணவன் மனைவியோட மாச கணக்குல பேசுறதில்லை, மனைவி கணவனோட மாச கணக்குல பேசுறது இல்ல. நீங்க ஸ்ரீலங்கால ஃபேமிலியோட நிலைமை, சில ஃபேமிலி மாமாக்கும் டேடாக்கும் இடையில ஸ்பீக்கரா வச்சுக்கிட்டு புள்ளைய, மாமா டேடா கிட்ட ஏதாவது செல்லணும் வேண்டா, அங்க மனசுல விடம் இல்ல, மோத்த பாக்குற இல்ல, புள்ளைகிட்ட தான் செல்லுற, டேடாவும் என்ன செல்ற, புள்ளைகிட்ட தான் செல்லுற, புள்ள நடுவுல இருந்து மூலிக்கிற நான் என்ன செய்யறேன் இல்லன்றீங்களா? கணேசுக்குரிய கணவன்களே, எந்த அளவுக்கு அது சொன்னால், இது நான் ஒரு பேசப்பட வேண்டிய தலைப்பு என்றால் நான் இதை சொல்லுறேன். ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணப்படுதென்றால் அது மேக்சிமம் முயற்சி செஞ்சு ஏதாவது கட்டத்துல தான் அங்க போகும். ஒரு கணவனுடைய லாஸ்ட் ஃபைனல் வார்னிங் தான் ஃபாலோப் பண்ணி போட்டோம், பார்த்துக்கோ, டிவோர்ஸ் பண்ணிடுவோம், அது ஆக கடைசி ஸ்டெப். இப்படித்தான் இருந்துச்சு. இன்கேஸ் அப்படி ஒரு டிவோர்ஸ் நடந்துட்டா, அநேகமா ஒரு மூணு மாசத்துல, ஆறு மாசத்துல, அல்லது ஆகக்கூடிய ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இடையில தான் ஒரு டிவோர்ஸ். ஒரு டிவோர்ஸ் கேஸ் நடந்துட்டா எல்லாரும் சொல்லுவாங்க, தட்ஸ் ரீசனபிள், நியாயம் நியாயம், என்ன கொடியும் சரியில்லை, இல்லனா அந்த பொம்பளை புள்ள சரியில்லை, அவங்க நடத்த மோசம் என்று எல்லாரும் காரணம் சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு ஸ்ரீலங்கா நடக்கக்கூடிய டிவோர்ஸ், எங்களோட உம்மத்துல முஸ்லீம்களுக்கு எங்கட கம்யூனிட்டியில நடக்கூடிய டிவோர்ஸ் கேசஸ், மாப்பிளைக்கும் தெரியாது ஏன் டிவோர்ஸ் கேட்டேன், பொம்பளைக்கும் தெரியாது ஏன் டிவோர்ஸ் ஆகுறேன், விசாரிச்ச காலியாருக்கும் கன்ஃபியூஸ், நான் ஏன் டிவோர்ஸ் கொடுக்கறேன், அன்சால்வ் ப்ராப்ளம். ரீசன் ரெண்டு குடும்பமும் சொல்லும், நல்ல கொடிய நாங்க சில கேசஸ் பேஸ் பண்ணிட்டு சொல்றோம். ஒரு
காலில் ஒரு தடவை கூப்பிட்டு அனுப்பியிருந்தார், அந்த கேஸ் வந்து கொஞ்சம் வந்து ஹேண்டில் பண்ணீங்களே. போனா பிள்ளையும் வந்திருக்குது, பாயும் வந்திருக்கிறான். பிள்ளைகிட்ட கேட்டா ஏலா சேர்ந்து வாழ ஏலாது. அவர்கிட்ட கேட்டாலும் நான் உன்னமிட சேர்ந்து போறேன் என்ற இவன் ஏலான்ற. எப்படியோ அது மூணாவது டேர்ன் எனவே தலா கொடுத்தாச்சு. நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், கணவனும் மனைவியும் கல்யாண தலா கொடுக்கப்படுவது. கணவன் ஒரு சைட்ல திரும்பிட்டிருக்கிறாரு, மனைவி ஒரு சைட்ல திரும்பி கொண்டிருக்கிறார். அண்ணா கணவனையும் மனைவியுடையும் உம்மாவும் உம்மாவும் அவங்க ரெண்டு பேரும் கெட்டி பிடிச்சு அழுகுறாங்க. ரெண்டு பேர வாப்பமாரும் கெட்டி பிடிச்சு அழுகுறாங்க. என்ன செய்ய மைனி, இவங்க ஏலான்றாங்களே, அவர் என்ன செய்ய மச்சான், எங்கடவன் ஏலான்றாரே. நான் என்ன தெரியுமா சொல்லுறேன், இன்னைக்கு நடக்கக்கூடிய டிவோர்ஸ் கேஸ் ஊரே சொல்லுது நல்ல ஜோடு, ஊரே சொல்லுது நல்ல குடும்பம், ஊரே சொல்லுது நல்ல மாப்பிள்ளை, ஊரே சொல்லுது நல்ல மனைவி. ஆனால் கணவன் மனைவி சொல்றாங்க வி கான்ட் ஏலா, எங்களுக்கு நடுவில் பேரியர் இல்ல. அடுத்ததுதான் கல்யாணம் ஒன்று முடிச்சு டிவோர்ஸ் ஆகிறேன்டா. அதிகமான கேசஸ் இன்னைக்கு சொல்லக்கூடியது அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, கண்ட்ரோல் ஆகுறா இல்ல, செல்வம் பேச்சு கேட்கிறா இல்ல, பொம்பளை சொல்றது என்ன அவர் என்னையோட இறக்கம் இல்ல. இது நியாயம் எப்ப தெரியுமா, கல்யாணம் முடிச்சு ஆறு மாசம் ஒரு வருஷம் வேண்டாம். இன்றைக்கு ஸ்ரீலங்கால போகக்கூடிய கேசஸ் கல்யாணம் முடிஞ்சு 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷத்துக்கு பின்னால டிவோர்ஸ். இதே கனவு இந்த கொலம்புல கோவாக்குல ஒரு கல்யாணம் கவலையா இருந்துச்சு. மகளுக்கு கல்யாணம் ப்ரோபோஸ் பண்ணி டேட் பிக்ஸ் பண்ணி ஹோட்டலும் புக் பண்ணியாச்சு. ஹாஃப் அன் அவர் டைம் எடுத்து மாமாவும் டேட்டாவும் போறாங்க காலி கோட்டுக்கு, அவங்க டிவோர்ஸ்க்கும் ப்ரோபோஸ் பண்ணிருக்கு. புள்ளைய கல்யாணம் முடிக்கிற வயசு, பிள்ளைக்கு மேரேஜ் ப்ரோபோஸ் பண்ணி அதே வயசுல உமாக்கும் பாப்பாக்கும் டிவோர்ஸ். அப்ப 25 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையோட நிலைமை என்ன? கணேசத்துறை கணவாங்களே, எங்களுக்கு தெரியும் 2014 உமன் அண்ட் மென் இன் ஸ்ரீலங்கா ஒரு தலைப்புல டிபார்ட்மெண்ட் ஆஃப் செக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் கவர்மெண்டால 132 பக்கம் கொண்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியாக்குறாங்க 2014, வெளியாக்கினாங்க. அதுல ஒரு துண்ட நான் சொல்லுறேன், ஸ்ரீலங்கா நிலைமை, இலங்கையில 200 குடும்ப தலைவர்களை எடுத்துக்கொண்டால் அதுல 3 குடும்ப தலைவர்கள் டிவோர்ஸ் பண்ணப்பட்டவர்களாம். என்னோட பார்த்தேன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஒரு லேன் 200 வீடு, வலது சைட்ல 100 வீடு, இடது சைட்ல 100 வீடு இருந்தால் அதுல 3 வீட்டுல குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க டிவோர்ஸ் பண்ணின 3 பேர். எப்படி நிலைமை, எப்படி நிலைமை? ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு 2 கிளாஸ் எடுத்தால், ஏபி ஏபி 2 கிளாஸ் எடுத்தா ஒரு டீச்சர், 200 பேரண்ட்ஸ் இருந்தா அதுல 3 பேரண்ட்ஸ் டிவோர்ஸ் பண்ணப்பட்ட பேரண்ட்ஸ். எப்படி கணேசத்துறை கணவான்களே, முழு உலகத்திலும் இந்த நிலைமை, சிலோன்ல மட்டுமில்லை, முழு உலகமும் இந்த கேள்விக்கு பதில் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது. சூப்பர் பவர் கண்ட்ரி அமெரிக்கா, எவ்ரி 13 செகண்ட் தேர் இஸ் ஒன் டிவோர்ஸ் இன் அமெரிக்கா. இது அமெரிக்காவுடைய ஸ்டேட்மெண்ட், 13 செகண்ட் ஒரு டிவோர்ஸ். சரியப்பா, அது வெள்ளக்கார நாடு தானே, அது வெள்ளக்கார தானே. முஸ்லீம் நாடு எடுத்துக்கொண்டால் எக்ஸாம்பிள், சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லுறேன், 2 செகண்ட் போதும் என்று எந்த அளவுக்கு எவ்ரி 5 மினிட்ஸ் டே ஒன் டிவோர்ஸ் இன் சவுதி அரேபியா போல, 5 நிமிஷத்துக்கு ஒரு டிவோர்ஸ். அதாவது
இந்த சொத்துப்பாளையில அடுத்த சொத்துப்பாக்கு இடையில 840 டிவோர்ஸ் கேஸ் சவுதி அரேபியால நடக்குது. சுபஹானல்லாஹ். இன்றைக்கு மெம்பர்ல ஏறிட்டு வாரக்கிழமை ஏறக்குள்ள 840 குடும்பம் பிளாஸ்ட். 840 குடும்பத்துடைய ஃபேமிலி லைஃப் ஃபை டிஸ்பேக்ட் ஃப்ரம் ஹெவினஸ். சர்வதேச நிலம் என்ன இன்றைக்கு யுனைடெட் நேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் சோசியல் அஃபேர்ஸ் இவர் எஸ்டேட்மெண்ட், ஒரு வருஷத்துக்கு 361 இப்ப யோசிக்கணும். பாபாவை கரை சேர்க்கிறான், மம்மாவை கரை சேர்க்கிறான் இல்லீங்களா? இப்ப 2019 யுனைடெட் நேஷன் ரிப்போர்ட் வச்சு பார்த்தா 2019 இப்ப நர்சரி போற எங்கட புள்ளே இந்த 10 வருஷத்துக்கு இடையில ஓயல் எடுக்கிற டைம்ல இப்ப வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பத்தில் கிட்டத்தட்ட 6 கோடி குடும்பம் டிவோர்ஸ் ஆகியிருக்கும். www.acmyc.com 2019 அவட புள்ள குறக்கு தண்ணி வைங்க, அந்த புள்ளைக்கு கல்யாணம் பேசுறீங்க 20 வருஷத்துல புள்ள பிறக்க கொலை இருந்த குடும்பத்தை பாக்குற நேரம் ஒரு புள்ள பிறந்து கல்யாணம் முடிக்கும் பொழுது, அதாவது ஒரு ஜெனரேஷன் தன்னுடைய லைஃபை ஸ்டாப் பண்ற அந்த கேப்ல 12 கோடி குடும்பங்கள் டிவோர்ஸ் ஆகுது. அப்படின்னா 24 பேர் வாழ்க்கையில இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க. நம்ம சொல்லி கணித்துக்குரிய கணவன்களே, இந்த சென்சஸ் சொல்லிட்டே போகலாம், ஆச்சரியமா இருக்கும், டைம் போதாது. இப்ப கேள்வி தெரியுமா, வாட் இஸ் த சொல்யூஷன் டிவோர்ஸ் 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 அதுக்கு சொல்யூஷன் என்ன? இது இது எப்படி இது கெட்டே கலெக்டர் எப்படி? கண்ணியத்துக்குரிய கணவான்களே, எல்லாத்துக்கும் சொல்யூஷன் சொன்ன இஸ்லாம் சத்தியமா இதுக்கு சொல்யூஷன் சொல்லாம இல்ல. தேர் ஆன்சர் இஸ் இஸ்லாம். ஆனா நாங்க அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இந்த ஹெட்டிங்ல உலகத்துல நியாயமான டிவோர்ஸ் கேசஸ் நடக்கலாமே, இதுக்கு என்ன சொல்யூஷன்? உடனே ஆம்பளை நாங்க என்ன சொல்லுவோம், பொம்பளைகள் கொஞ்சம் இப்ப வாய் கூட, பொம்பளைகள் கொஞ்சம் அடங்கி போகணும், பொம்பளைகளுக்கு கொஞ்சம் நல்ல பயம் பண்ணணும், பொம்பளைகளுக்கு கவுன்சிலிங் கிளாஸ் வைக்கணும், பொம்பளைகள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், பொம்பளைகள் கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்கணும், பொம்பளைகள் கொஞ்சம் அடங்கி போகணும், இதெல்லாம் செய்யத்தான் வேணும். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லாத்த விட ஆம்புலே நீங்க ஒரு விஷயத்த விளங்கிக் கொள்ளணும், பொம்பளையா அல்ல அப்படித்தான் படைச்சிருக்கிறான், பொம்பளை அல்ல அப்படித்தான் படைச்சிருக்கிறான். ஒரு பொம்பளைய திடீரென்று நீங்க சரியாக்கி அட்ஜஸ்ட் பண்ண பார்த்தா கசர்த்தகும், அந்த கொப்பை உடைச்சிருங்க, அதாவது நீங்க தலாக்ல முடிச்சிருங்க. சரி, காலாகாலம் அவ வளைஞ்சுதான் இருப்பா. சோ ஹேண்டில் திஸ் கேர், மிச்ச கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. பொம்புலைய திருத்தேலான்னு உட்டுறோமானம் திருத்த போறேன்னு குடிக்கவும் வானம் உடைஞ்சிரும், பட்ட மோட்ட மாதிரி பேலன்ஸ் பண்ணிய பேலன்ஸ் பண்ணி எடுங்க. சுபஹானம். ரசூலுல்லாஹ் சொல்யூஷன் சொன்னாங்க, ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கணுமா? கணேசுக்குரிய கணவான்களே, வளமையா பெண்கள சைட பாக்குறதால சொத்துப்பால நாங்க கொஞ்சம் எங்கட சைட் போலீஸ் பண்ணுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைருக்கும் உங்கள்ல பெஸ்டான ஆள் யார் தெரியுமா? எங்கள்ட்ட இந்த கொஸ்டின் வச்சா, உங்கள்ல பெஸ்டான ஆள் யாரு? இந்த எங்கட யூனிட்ல நல்லா இருக்கிறவர், எங்கட புட்பால் டீம்ல நல்ல லீடர், எங்கட இந்த கிரிக்கெட் டீம்ல நல்ல கேப்டன், எங்கட கேங்ல நல்ல மாஸ்டர், எங்கட ஸ்கூல்ல நல்ல டீச்சர், எங்கட டெஸ்டிங் போர்ட்ல நல்ல லீடர். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
நல்ல மனுஷன் யார் தெரியுமா? கைருக்கும் லியாஹலிஹி. நீங்க எங்க நல்லவரா இந்த வேலையில உங்களோட மனைவியிட்ட நல்லவாடி இருக்கிறவர் தான். அங்க சர்டிபிகேட் எடுங்க. ரசூலுல்லாஹி சொன்னாங்க வானா கைருல் லியாஹலி. நான் அந்த சர்டிபிகேட் எடுத்துட்டேன் அப்பா. ரசூலுல்லாஹி சொல்றாங்க நான் எங்கட மனைவியிட்ட நல்லவர் என்றாங்க. சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சுருக்கம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்கள் எங்களுக்கு சொன்னாங்க, நீங்க கொஞ்சம் பெண்களை ரீட் பண்ணி நடங்க. இதுதான் ஹதீஸ்களுடைய சுருக்கம். நான் ரெண்டு மூணு விஷயத்தை உங்களுக்கு முன்னால வைக்கிறேன், நாங்க யோசிப்போம். இன்றைக்கு நான் குடும்ப வாழ்க்கை செதறதென்றோமே, பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் தெளிவை தந்தருவானாக. நாங்க யோசிப்போம், இந்த லைன்ல நாங்க எத்தனை பாயிண்ட், என்ன ரேங்க்ல இருக்கிறோம் என்று சொல்லி. பொதுவா எனக்கிட்டே உங்கள்கிட்ட இன்றைக்கு நல்ல மனைவி யார் என்ற ஒரு கேள்வி கேட்டா என்ன ஆன்சர் சொல்லுவோம்? நல்ல மனைவி யார்? இன்னைக்கு நாங்க வச்சுக்கிற கருத்து, ஒரு மாப்பிள்ளைக்கு 100க்கு 100 வழிபடணும். 100% மாப்பிள்ளை சொன்னது தங்களை போக கூடாது. இன்னும் கொஞ்சம் பேர் அதை கூட இன்னொரு மேல வந்து நில்லண்டா நிக்கணும், மிரியண்டா இருக்கணும். மாப்பிள்ள போட்ட போடு தங்களை போகப்படாது. சொல்ற மாதிரி கேட்டு பபா மாதிரி உட்கார்ந்தா தான் நல்ல பொண்ணு. யதார்த்தத்தை விளங்கிக்கோங்க. ஒரு பெண் ஒரு ஆண் ரெண்டு பேரும் ரெண்டு தொங்கல்ல பிறந்து வளர்றவங்க, அதுதானே உண்மை? அல்லாஹ் அவனுடைய மிரக்கல்ல ஒன்றாக சொல்லுறான். சூரியனை சென்ன மாதிரி, சந்திரன் சென்ன மாதிரி, நட்சத்திரத்தை சொன்ன மாதிரி அவனுடைய மிரக்கல்ல ஒன்றாக சொல்றான். வமின் ஆயாத்திஹி, அவனுடைய அத்தாட்சிகளில் நின்று உள்ளதுதான் அவனுடைய மிரக்கல். புதினத்தில் இருந்து உள்ளதுதான் அந்த கலக்கலக்கும் சிக்கும் வசுவாஜா. உங்கள் இருந்தே உங்களுக்கு இடையில ஜோடியை உண்டாக்கி நீங்க பாருங்க, இது எங்களோட மிரக்கல். அது என்ன ஆச்சரியம்? நானும் நீங்களும் ஆழமுள் அருவால இருக்கிற நேரம் எங்களோட மனைவி மாற அல்ல எங்களுக்கு டிசைட் பண்ணிட்டான். இப்ப இதப்ப எங்களை படைச்சு 50,000 வருஷத்துக்கு முன்னால உலகத்துக்கு வந்து பிறந்தா ஒருத்தர் கொல்பிட்டில, ஒருத்தர் கொலன்னாவேல, ஒருத்தர் ரத்னபுரையில, ஒருத்தர் ஜப்னால, ஒருத்தர் கொழும்புல, ஒருத்தர் அம்பாரையில, யார் எவர் என்றே தெரியாது. அப்படியே வளர்ந்து 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 அந்த கல்யாண வயசு கிட்டா போல அந்த பில்டிங் பாக்ஸ் செட் பண்ற மாதிரி அப்படி 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 சரியா டைம் ஆகல வந்து ரெண்டு பேரும் கல்யாணத்தை முடிச்சிருவாங்க. சுபானல்லாஹ். எப்படி ஆச்சரியம், எப்படி ஆச்சரியம்! யாருக்கும் தெரியாது. நீங்க எங்கிட்ட முன்னு கூட்டுல இல்லையாப்பா இருந்திருக்கிறீங்க, தெரியாது. ஊரெல்லாம் பொன் தேடி முன்னூட்டுல முடிச்சுப்பாரு. பாக்குறோமா இல்லையா? எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தவங்க அந்த காலம் வரும் பொழுது சரிய வந்து முடிக்கிறது ஆச்சரியமா இல்லையா? ஆனால் கண்ணியத்துக்குரிய கணவான்களை, நானும் நீங்களும் யோசிக்கணும். ஒரே உம்மாக்கு பிறந்து வளர்ந்த 4 பிள்ளையே 4 மாதிரியண்டா, எங்கேயோ ஒருத்தருக்கு பிறந்து வளர்ந்த புள்ள என்னைய கல்யாணம் முடிச்சு அடுத்த நாளே நான் நினைச்ச மாதிரி ஆகுறேன்டா, இது ஏழுமா? ஏழாது. ஏழாது. உலகத்துல நாங்க நினைச்ச மாதிரியே ஒரு பொம்பளை ஈக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, ஒரு ரோபோவை கல்யாணம் முடிச்சு எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ப்ரோக்ராம் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அப்டேட் பண்ணணும் டெய்லி. அப்ப கம்மெண்டா வரும், கோண்டா போகும், லாப்பேண்டா சிரிக்கும், கையண்டாலும் நாங்க சென்ன மாதிரியே கேட்கும். அப்படி இல்லைன்னா நாங்க செத்து பேசி சொருக்கத்துல ஊர்லீன முடிக்கணும், நாங்க சென்ன மாதிரி கேட்கும். நாங்க உலகத்துல முடிச்சிருக்கிற பொம்பளை அவங்க ரோபோகளும் அல்ல, கூரலீன்களும் அல்ல. அவங்களுக்கும் கோபம் இருக்கு, அவங்களுக்கு அந்த பீதி இருக்குது. கோபம் இருக்கு, அவங்களுக்கும் வெக்கம் இருக்கு, அவங்களுக்கும் கவலை இருக்குது, அவங்களுக்கும் துன்பம் இருக்குது. எங்களுக்கு என்னென்ன உணர்வு இருக்குதோ அதே மாதிரி எல்லாம் இருக்கும். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. உம்மஹாத்துல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அல்லாஹ் அவங்களை தூய்மை படைத்து குர்ஆன் ஆயத்தை இறங்கினான்.
ரசூலுல்லாஹ் உயிர் பிரியும் பொழுது அன்னாருடைய மடியில் தான் பிரிந்தது, அவ்வளவு இரக்கம். என்றாலும் பாருங்க, அல்லாஹ் நடத்தி காட்டினான், ரசூலுல்லாஹ்க்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கும் அல்லாஹ் ஊர்லீன்களை இறக்கல்ல, சாதாரண பெண்களை தான் முடிக்க வச்சாங்க. அவங்களோட வாழ்க்கையில அவங்க பொம்பில என்ற சில ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கத்தான் செஞ்சிச்சு. நாங்க நினைக்கிற பொம்புல கோபம் வரவே படாது, கோபம் அவளுக்கும் வரும். கோபம் வந்தா நாங்க பேலன்ஸ் பண்ணி போறது உட்கார்ந்தே இருக்கிற இல்ல, பேலன்ஸ் பண்ணி போறது அவங்களிட கடன். சுருக்கம், பெண்களுடைய ஃபீலிங்கையும் நாங்க மதிக்கணும். இந்த சம்பவத்தை பாருங்க, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சஹீஹ் புகாரில பதிவு செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வீட்டை இருக்கிறாங்க. இப்ப பக்கத்துல இருந்த இன்னொரு சக்கலத்தியார், அதாவது இன்னொரு உம்முல் முஃமினீன், உம்மாத்துல் முஃமினீன்ல ஒரு பொம்பளை, ரசூலுல்லாஹி இன்னொரு மனைவியார் பார்த்தாங்க, அதே ரசூலுல்லாஹ் பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்களே, கொஞ்சம் ஸ்பெஷலா ஏதோ ஒரு ஸ்வீட்ஸ் இருந்துச்சு. வேலைக்கார புள்ளைய கூப்பிட்டு அடிமையை கூப்பிட்டு சொன்னாங்க, பக்கத்து வீட்டுல ஆயிஷாவுடைய வீட்டுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, இத கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. இப்ப அந்த புள்ள வேலைக்கார புள்ள அடிமை புள்ள அந்த தட்டு எங்கட பாக்க சொன்னா பிளேட், அந்த பிளேட் எடுத்து ஓடி வாராரு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். பாத்தி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பார்த்தாங்க, வேலைக்கார புள்ளைய பார்த்த சிரி விளங்குச்சு, மத்த மனைவி தான் அனுப்பிக்கிறான், என்ன எஜமாட்டி தந்தா இந்த ஸ்வீட்ஸிக்கு தான் ரசூல்லாக்குள்ள கொடுக்கட்டுமா, ஏழாண்டு சொல்லி கொள்ளையலா தானே. இழுத்தாங்க ஒரு இழுவ, இமாம் புகாரி எழுதுறாங்க, இழுத்த இழுவேல பிளேட் விழுந்து கீழே ரெண்டு உடஞ்சு. எங்கள்ட்ட இந்த கேள்வியை முனுக்கு வச்சா, எங்கட கொஞ்சாதி கையில் இருக்கிற பிளேட்ட இழுத்தாவாம், பிளேட் ரெண்டு துண்டாம், அப்ப சரியான ஆம்புல ஓங்கி அறைவோம் என்று உண்ணாவதுக்கு இல்ல. அப்படிதான் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க, ஒன்றுமே பேசல கீழே உட்கார்ந்தாங்க. உடஞ்ச ரெண்டு பிளேட் துண்டை எடுத்து சொன்னாங்க, ஆயிஷா பிளேட் உடைச்சிட்டீங்க, இன்னொரு பிளேட்ட கொடுங்க கொண்டாந்து என்னாங்க. அதுக்கு பின்னால அந்த உணவை புறக்கி எடுத்தாங்க. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பிளேட் எடுத்துட்டு வந்தாங்க, சொன்னாங்க அந்த வேலைக்கார அடிமையிட்ட கொடுத்து, மகனே ராரத் உம்முக்கும், ராரத் உம்முக்கும், உங்களோட உமாக்கு கொஞ்சம் கோபம் வந்துட்டு, உங்களோட உமாக்கு கொஞ்சம் கோபம் வந்துட்டோம்னு நினைக்கவா. என்ன தெரியுமா சம்பவம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியுடைய கோபத்தை பார்க்கல, கோபம் வந்த ரீசனை பார்த்தாங்க, நியாயம். கோபம் வந்துச்சு பார்க்கல, மனுஷனுக்கு உணர்வு இருக்குது, கோபம் வரத்தான் செய்யும், வந்த காரணத்தை பார்த்தாங்க, காரணம் நியாயம். அது ஒரு நாள் தான் எங்கட வீட்டுல இருக்கிற, எங்கட வீட்டுல இருந்தா நாங்க தான் சமைச்சு கொடுப்போமே, அவட வீட்டுல இருக்கிற டேட்டுக்கு அவ சமைக்கலும் தானே, எங்கட வீட்டுல இருக்கிற டேட்டுக்கு அவை சமைக்கிற, இது நியாயமா இல்லையா? ரசூலுல்லாஹ் கோபத்தை தான் பார்க்கல, கோபம் வந்த காரணத்தை பார்த்தாங்க, விட்டாங்க. இன்னொரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவ பத்தி அவதூறு கெட்டின நேரம், அதற்கு பின்னால் அன்னாரை தூய்மைப்படுத்தி கொரோனா ஆயத்தை இறங்கிச்சு, ரசூலுல்லாஹ் வாராங்க, வந்து சொன்னாங்க அபூபக்கர் சித்திக் ஆயிஷா தூய்மையான பெண் என்று சொல்லி கொரோனா ஆயத்தை இறக்கப்பட்ட சம்பவத்தை சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இவங்களோட உம்மா ஓடி வந்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் வந்திருக்காங்க நீங்க போங்க. ஆயிஷா நாயகி என்ன சொன்னாங்க தெரியுமா, அவங்க தானே அல்லாஹ் முடிவு வரும் வரைக்கும் மீக்கன் சொன்னாங்க, நான் போக மாட்டேன் ஓனமேட்டு அவர் வரட்டும் என்றாங்க. ரசூலுல்லாஹ் கோபத்தை ரோஷத்தை பார்க்கல, ரோஷத்துல ரீசன், ஒரு மாசம் அந்த பொம்பளை கவலைப்பட்டா, அவருக்கு இட்டு கட்டப்பட்டுச்சு அந்த ஆத்திரம். இப்ப அல்லாஹ் தூய்மையாக்கினா தானே வாரேண்டிங்க, இப்ப அல்லாஹ் தூய்மையாக்கிச்சு தானே, இப்ப நீங்க வாங்க. ஏன் அவர் ஒரு பொம்புல கணியத்துக்குரிய கணவன்களே, இன்றைக்கு எங்கட ஹாலாத்தை யோசிச்சு பாருங்களேன், எங்கட நிலைமை யோசிச்சு பாருங்களேன்,
இன்னைக்கு பொதுவாக அநேகமான ஆண்கள் நாங்க செல்றோம் தான் எங்கட போகும்ல கூட்டுக்கு போனா போன கையில் எடுத்தாவே கோம்பாறேன் இல்லன்றீங்களா போன கையில் எடுத்தாவே கோம்பாறேன் இது எங்களுக்கு மறக்கல ஒரு ஒவ்வொரு ஆவலையும் ஸ்பெண்ட் 3 hours and 50 minutes a day on our phone. Most people check their phone 58 times a day with 30 of those during working hours. Subhanallah. Senses. ஒவ்வொரு மனுஷனும் ஒரு நாளைக்கு 3 hours போன் பாவிக்கிறானாம் அதுல 50 கிட்டத்தட்ட 58 தடவை போன கையில் எடுத்து பாக்குறான் கோல் வஞ்சா டைம் பாக்குறேன் கோல பாக்குறேன் எல்லாம பாக்குறேன் அதுல 30 தடவைகள் டியூட்டி டைம் இல்லையா எப்படி இப்ப நான் கேட்கிறேன் நாங்க எல்லாம் யோசிப்போம் ஒரு நாளைக்கு 3 hours கோல் பேசுற நாங்க எத்தனை நிமிஷம் மனுஷிக்கு கோல் பேசிப்போம் எத்தனை நிமிஷம் பேசிப்போம் நிச்ச கொலையும் நாங்க போன் நடக்க கொலையும் போன் போக்கொலையும் போன் வர கொலையும் போன் 24 மணிக்கு அளவு போன் வீட்டுல போக்கலே காதுல போன வச்சுட்டு தான் போற மனுஷி வந்து பார்த்தா மாப்பிள்ளை போன காதுல வச்சே டெடா காரில் ஏறி பேசு அன்னைக்கு வந்து வரக்கலே அஸ்லாம் வலைக்கும் கொஞ்சம் அவர் போன காதுல அடிச்சுட்டே தான் வீட்டுக்கு வர 24 hours போன்ல சுத்திட்டு வீட்டுக்கு வந்த பிறவும் போன பராந்தி பராந்தி இருந்தா கொண்டாடி கோமாறது நியாயமா இல்லை இன்னைக்கு இதெல்லாம் சின்னதுல பெருசா வெடிச்ச கேசத்தை தெரியல கொஞ்சாடி வரும் பிள்ளைக்கு அடிக்குவன் இவ கொண்டாடிக்கு அடிக்குவன் நல்லா விளங்குங்க பெத்த தாய் என்ற நேரம் எங்களை விட பல மடங்கு பிள்ளையோட இறக்கம் உள்ளவதான் ஒரு கொம்புல பிள்ளைக்கு அடிக்கிற ரீசனை கொஞ்சம் பாருங்க ஏன் அடிப்பான் ஒன்றோ சிந்திக்க மாட்டான் இல்லாட்டி ஸ்கூலுக்கு போயலாண்டுவார் இல்லாட்டி பள்ளிக்கு போயலாண்டுவார் இல்லாட்டி உடுப்பு மாத்தேலாண்டுவார் ஏதாவது ஒரு புள்ள செய்ய வேண்டிய செய்திய செய்ய இல்லைடா தான் அவங்க தாங்கெல்லாம் போக்கள் அடிக்கிறது நான் சரியன்னு சொல்லல ஆனால் அதுக்கு பதிலாக நாங்க உமாக்கு கையை நீட்டோம் என்றா நாங்க அந்த புள்ளையை விட மோசமான லெவல்ல இருக்கோம் ஒரு கோபம் வார நேரம் பாருங்க மனைவிக்கு கோபம் வந்தா பாருங்க இந்த கோபம் நியாயமா இல்லையான்னு பார்த்தா அடிச்சு சொல்லலாம் 75% பெண்களுக்கு வரக்கூடிய கோபம் நியாயமானதுதான் கண்ணியத்துக்குரிய கணவான்களே ஒரு உதாரணத்தை சொல்லுற நாங்க எவ்வளவு செய்ய வேண்டியிருக்கிறது இந்த கொழும்புல இருக்கிற பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் கேளுங்க இந்த அஞ்சுக்கு பேசு பாருங்க இருக்கிற பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் தானே ஜெனரல் சென்டர் தானே பேசு பாருங்க ஒரு ஆம்புல வந்திருந்தால் ஒரு டெஸ்டிங்க்கு அல்லது கிளினிக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒன்று ஒரு ஆம்புல வந்திருந்தால் கட்டாயமா கொம்புல ஒன்று வந்திருப்பான் ஆனா கொம்புல வந்திருந்தா அநேகமா ஒரு வயசாளி தான் வந்திருப்பான் விலங்கு தான் என்னது ஒரு ஆம்புலன்ஸ் சோமி டாக்டர் ஒரு டெஸ்டிங் எடுக்க சொல்லிட்டாருண்டா பதறி கொண்டு கொஞ்சாதி மோடிவாரு ஏ டாக்டர் டெஸ்டிங் ஒன்று எடுக்க சொல்லிக்காம வாங்க போம் கம் வாங்க வாங்க டார்லிங் போமட்டு வாரு அவ்வளவு மேறி கொண்டு வாரு என்ன தெரியணும் தெரியாது நீ ஓனமெண்ட் இந்த காந்திக்கு வேண்டிய சேனல் சென்டர்ல பேசு பாருங்க பொம்பளைக்கு சோமிலன்னு சொல்லுங்களேன் ஏ டெஸ்டிங் ஒன்று எடுக்க அப்படியா கொஞ்சம் ஆண்டியோட போங்களே உங்கட தம்பியோட போங்களே உங்களோட மாமோட போங்களே சொல்றமா இல்ல சின்ன விஷயம் இல்ல நான் பேசக்கூடிய ஒவ்வொன்றும் பெரிய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட விஷயத்தை நான் சமரி முன் வச்சு கொண்டிருக்கிறேன் கணேசபுரிய கணவான்களே டாக்டர்ஸ் மாதிரி இருப்பீங்க இன்னைக்கு விஓஜி என்ன சொல்றாங்க உங்களோட பொம்பளையோட டெலிவரிக்கு எலிமெண்டா கிட்ட நில்லுங்கன்னு சொல்றாங்களா இல்லையா ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா உலகத்துல மனுஷண்ட இயல்பு தான் சைக்காலஜிக்கு அவன் அப்படித்தான் இருக்கிறான் சைக்காலஜி அவன் அப்படித்தான் இருக்கிறான் கஷ்டம் வார டைம்ல இறக்கமானவனை தேடுறது எங்களோட இயல்பு அந்த மனுஷன் அப்படித்தான் படைக்கிறான் ஒருத்தருக்கு சக்கராத்திலேயே பாருங்க தேரனை கூப்பிடு நானவ கூப்பிடு இறக்கமானவங்களை கூப்பிடுவாங்க நியாயம் ஒரு வருத்தத்திலேயே போல இறக்கமானவங்களை கூப்பிடுவாங்க நியாயம்
ஒரு பொங்கலோட வாழ்க்கையில ஆக கஷ்டமான டைம் எது? ஆக கஷ்டமான டைம் எது? அல்லாஹ் மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுக்கறான் பாருங்க. வவஸ்ஸைனல் இன்ஸான பிவாலிதைஹி, நாங்க மனுஷனுக்கு அவனோட தாய்க்கு வழிபடும்படி சொல்லி இருக்கிறோம். தாய் தகுது ஏன் தெரியுமா? ஹமலத்ஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின், அவட தாய் அவ இந்த இவரை வயிற்றுல சுமந்த நேரம் வஹ்னன் அலா வஹ்னின், கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் என்று இவளை சுமந்தாள். இமாம் ஷாஃபி ரஹிமுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு உம்மா வயிற்றுல புள்ள இருக்கிற நேரம் ஒரு சைட்ல இருந்து மற்ற சைட்டுக்கு திரும்பி தூங்குற அந்த வருத்தம் நீங்க தானே, அதை நிகரா ஈக்குவல் பண்றதுக்கு நீங்க அந்த உம்மாவை தலையில வச்சு கொண்டு ஆயில் பூரா தவாப் செஞ்சாலும் போதாது. அரபியில் சொல்வார்கள் அளவுல் விலாதா, ஒரு டெலிவரி உடைய வருத்தம் எவ்வளவு தெரியுமா? ஒரே நேரத்தில் 42 முள்ளுகளை உடைக்கிற வருத்தம். ஒரு பொம்பளைய உசுரோட வச்சு பத வச்சா, உசுரோட வச்சு நெருப்பு கொடுத்தா எவ்வளவு வருத்தம் இருக்குமோ, இந்த வருத்தம் ஒரு பொம்பளை புள்ளைய பெற்றெடுக்கிற நேரம் சொல்லுவாங்க. கணேசத்துறை கணவான்களே, நானும் நீங்களும் யோசிக்கணும். இன்னைக்கு நாங்க ஒரு புள்ள பெத்தவங்க, ரெண்டு புள்ள பெத்தவங்க, மூணு புள்ள பெத்தவங்க, நாலு புள்ள பெத்தவங்க எல்லாம் நிக்கிறோம். நீங்க ஜும்மா முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு தலைவலி என்று புழுங்க பார்க்க, கொஞ்சம் எவ்வளவு பதறி நிப்பா. மைத்த குடிச்சிட்டு உட்காருங்க பார்க்க, எவ்வளவு பதறி நிப்பா. ஒவ்வொரு ஆம்புலையும் யோசிங்க. உங்களோட வீட்டுல போய் கேட்டு பாருங்க, அதுல சொன்னது உண்மையா பொய்யாண்டு. ஒரு பொம்புல அவருடைய லேபர் ரூம்க்கு போற நேரம் அவ ஹயாத்தா மௌத்தாண்டு தெரியாம தான் போற. நாங்க யோசிக்கிற ஆம்பளை புள்ளையா பொம்பளை புள்ளையாண்டு. ஆனா ஒரு பொம்புல போற நேரம் நான் உசுரோட வருவனா இல்லையா அப்படியே ஏதாவது ஆவினால் ஏத உசுறு போனாலும் கவங்க புள்ள நல்ல ஐக்கோலம். இப்படி ஒரு தியாக உணர்வோட தான் ஒரு பொம்பளை போற அவளுக்கு. ஆனா கவலை என்ன தெரியுமா? நாங்க ஹாஸ்பிட்டலுக்கும் பேசி பார்த்துட்டு வந்து பேசுறோம். லேபர் ரூம் வாசல்ல பாருங்க இன்றைக்கு ஹாலாத் என்ன. ஒவ்வொரு பொம்பளையிலும் இந்த உசுரோட எரிக்கிற அளவுக்கு வருத்தம் வரும் பொழுது, 42 முள்ள ஒரே டைம்ல உடைச்ச வருத்தம் வரும் பொழுது, அந்த வருத்தம் ஆரம்பிக்கும் பொழுது முதலாவது கால் பண்ற யாருக்கு? மாப்பிள்ளைக்கு. ஏய் கொஞ்சம் வருத்தமாக்கி இப்ப ஒத்துட்டு போமா மனசாட்ச தொட்டு கேட்டு பாருங்க. எங்களைய முடிச்சு யாருக்கோ பிறந்து யாருக்கிட்டயோ வளர்ந்து எங்களைய முடிச்சதுக்காக வேண்டி எங்களையோட வாழ்ந்து எங்களுக்காக கஷ்டப்பட்டு எங்களோடைய வாழ்க்கையை கழிச்சு எங்களோட பிள்ளைய பௌத்துல சுமந்து, திஸ் இஸ் நாட் இன்சிடென்ட். ஆக்சிடென்ட் இன்சிடென்ட் அல்ல. 9 மாசத்துக்கு முன்னால டாக்டர் சொல்றாரு உங்களோட டெலிவரி டேட் ஜூலை மாசம் 10 தேதி என்று. டேட்டோட சொல்லியும் அவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்ணியும் அந்த வருத்தம் டேட்ல கால் பண்ணக்கொள்ள, மாமியோட கொஞ்சம் போறீங்களா, நானோட போறேன்னு கேட்கிற மாப்பிள்ளையிலும் இருக்கிறோமா இல்ல? மனசாட்ச தொட்டு சொல்லுங்க, எத்தனை பேர் எங்களோட மனைவியோட டெலிவரிக்கு பொம்பளைய ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுவோம்? எத்தனை பேர், எத்தனை பேர்? நாங்க இதை கேட்டா சொல்லுவோம், வாழ்றது கொஞ்சாதி பிள்ளைக்கு, வாழ்றது கொஞ்சாதி பிள்ளைக்கு. நான் பொறையில உள்ளவங்களுக்கும் சொல்லுறேன், நாங்க சம்பாதிக்கிறோம் எங்கட பொஞ்சாதி பிள்ளைக்கு தான். வருஷ கணக்குல பொறையில 10 வருஷம், 20 வருஷம், 12 வருஷம் இவ்வளவு சம்பாதிக்கீங்க, ஒரு மாசத்துடைய செலவு ஜஸ்ட் 1 or 2 lakhs, 2 லட்சத்தை செலவழிச்சு சிக்கத்துக்கு வீசிட்டு வந்து அவருக்கு டெலிவரிக்கு கிட்ட இருந்தா சந்தோஷப்படுவாளா மாட்டாளா? வல்ல கண்ணெட்டி சல்லி கேளுனே சிங்கரே, டிக்கெட் சல்லிக்கும் 12 வருஷம் இருக்கிறீங்கப்பா, ஒரு மாச சல்லிட பஞ்சத்தை பார்த்துட்டு பொங்குல பட்ட தனிய அவள் லேபர் ரூம்ல கத்துற நேரம் வெளியால மாமி மட்டும் உம்மா மட்டும் 2 கிழவியல் உட்கார்ந்து கொண்டு திக்கர்ல இருக்கிற மாப்பிள்ள
புள்ள பிறந்த பிறகு வாட்ஸ்அப்ல வீடியோ கால் பார்க்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற எங்களை விட இறக்கம் கெட்ட ஓவியர் யார் எனக்கு யோசிச்சு. இத நாங்க சரி செஞ்சோமா, இத நாங்க சரி செய்யறோமா? கண்ணியத்துக்குரிய கனவான்களை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இதனாலதான் தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, உங்களோட மனைவிக்கு நீங்க இறக்கப்பாடோட இருக்கீங்க, மனைவியுடைய உணர்வுகளை மதிங்க. ஒரு பொம்பளை தன்னை அழகென்று சொல்வதை விரும்புறா, ஒரு பொம்பளை தான் அழகென்று சொல்றதை விரும்புறா, இதை நாங்க யாரும் மறைக்கலாது. ஒரு எங்களுக்கு எப்படி வீரத்தை செல்லும் சந்தோஷமோ, ஒரு பொம்பளை தன்னை அழகென்று சொல்றதுல சந்தோஷம். ஆனா இன்னைக்கு எத்தனை கணவர்மார் உங்களோட வாட்ஸ்அப்பை 1000 நிமிஷம் ஃப்ரீ, 3000 நிமிஷம் ஃப்ரீ என்று அடிச்சு தள்ளுவோம். ஊரு பேரு அட்ரஸ் தெரியாத அனனமீஸ் எல்லாத்துக்கும் ஷேர். அந்த பண்றது ஹா என்றது ஹூ என்றது விஷ் பண்றது சொந்த பொஞ்சாதிக்கு விஷ் பண்ண எத்தனை மாப்பிள்ள மாறினாங்க இல்லன்றீங்களா? கண்ணியத்துக்குரிய கணவான்களே, குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுமா, மனைவிக்கு நேரத்தை ஒதுக்குங்க. ஒன்ஸ் அ வீக் கிழமைக்கு ஒரு நாளாவது வீட்டுக்கா வேண்டி ஒதுக்குங்க, ஒரு நாளாவது வீட்டுக்கா வேண்டி ஒதுக்குங்க. மாசத்துல ஒரு நாளாவது மனைவிய வெளியே கூட்டிட்டு போங்க. பொம்பளையோட உடுப்ப நீங்க செலக்ட் பண்ணுங்க. சம்பூர்ண ஹதீஸ்கள் இருக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிய வரவிச்சாங்க, இரக்கமா இருந்தாங்க. சொன்னாங்க, ஆயிஷாவே நீ எனக்கு எவ்வளவு டேஸ்ட் தெரியுமா, சாப்பாட்டுக்கு மத்தியில சரீத் என்ற அரபிகளோட ஸ்பெஷல் சாமான், இதமா இத விட எனக்கு நீங்க எனக்கு டேஸ்ட். இன்னொரு வெற்ற சென்றாங்க, ஆயிஷாவே நீங்க எவ்வளவு பெஸ்ட் தெரியுமா, கஃபலிலிதி ஹமத் அலா மா சிவாஹு மினல் அர்ல், சிவாஹு மினல் அர்ல், பூமியில திஹாமா என்ற பூமி எவ்வளவு ரெஸ்பெக்ட் ஆன இடமோ, இதை விட எனக்கு ரெஸ்பெக்ட் ஆன பொம்பளை நீங்க. நாங்க ஆயிஷாவே நீங்க எவ்வளவு டேஸ்ட் தெரியுமா, எனக்கு ஈச்ச பழத்தையும் தேனையும் கலந்தா எப்படி டேஸ்டோ அது மாதிரி நீங்க எனக்கு டேஸ்ட். நாங்க பொம்பளை இதை விரும்புறாங்க. நாங்க யோசிப்போம், எங்கட பொம்பளைய வர்ணிச்சவங்க எத்தனை பேர், முடிக்க முந்தி வர்ணிக்கிறோம் தானே, இல்லீகல் அஃபேர்ஸ்ல வர்ணிக்கிறோமா இல்லையா, கல்யாணம் ப்ரோபோஸ் பண்ணின போற வலிக்கணுமா இல்லையா, ஆனா ரெஜிஸ்டர் பண்ணின போறோம் நத்திங். பெண்கள் இதை எதிர்பார்க்கிறாங்க. ஒரு பொம்புல ஆம்புலட் எதிர்பார்க்கிறன தெரியுமா, ஏன் பொம்புல மாப்புல தின்ன கொண்டாந்து போட்டாரு, உடுக்க கொண்டாந்து போட்டாரு, அது இல்ல ஒரு பொம்புல எதிர்பார்ப்புக்குற ஏண்ட மாப்புல என்னோட இறக்கமா இருந்தாரா என்றதுதான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமையா சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி தெரியுமா, அவங்க எனக்கிட்ட தான் இருந்தாங்க, என்னோட தான் இருந்தாங்க, ஏண்ட மடியில தான் மௌத்தா போனாங்க பெருமையா சொல்லுவாங்க. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, நாங்க விலகி கொள்வோம், எங்கட மனைவிய நாங்க மதிங்க, எங்கட மனைவி ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, உங்களோட பொம்பளைக்கு குறிப்பா நீங்க உடுப்ப செலக்ட் பண்ணுங்க. வருஷத்துக்கு 2 நாள் பெருநாள் சொந்த பொஞ்சாதிய கூட்டி பேசு உடுப்பு வாங்கி கொடுத்த ஆம்புலர் எத்தனை பேர் இன்றைக்கு எங்கட பொம்பு அநேகமான பொம்புலர் உடுப்பு செலக்ட் பண்ற யாரு தெரியுமா, கடையில் நிற்கிற பொடியம்மா, மேம் உங்களுக்கு இந்த சல்வார் நல்லா இருக்குது, மேம் தாத்தா உங்களுக்கு இந்த ஹபாய் நல்லா இருக்குது, மாப்பிள்ள தான் பிஸி, நீ கடையில உள்ளவன் தான் உடுப்பு செலக்ட் பண்ற, மாப்பிள்ள கிட்ட ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், ஏய் நான் பச்சை சல்வார் வேங்கினேனப்பா, அதை பார்க்கறதுக்கு இவனுக்கு டைம் இல்லை, அப்ப என்னத்துக்கு மாப்பிள்ள. எங்களோட பெண்களுக்காண்டி கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க, நேர காலத்தை ஒதுக்குங்க. பயணங்கள்ல நீங்க பெண்களை கூட்டிட்டு போங்க, தனிய சுத்த கூட்டிட்டு போவானம் நாட்டு நிலைமைகள் தெரியும், கொஞ்சம் நிதானமா நடங்க. நாங்க ஒரு பெரிய ஒரு தவறு, பொம்பளை தட்ட தண்ணிய விட்டு ஓட்டுங்க, நல்லா விலகிக்கோங்க, சேஃப் கவர் வாட்ச். ஆனா அதே நேரத்துல சேஃப் கவர் மட்டும் வாஜிப் இல்ல, நாங்க நினைச்சு கொண்டிருக்கிற எங்களோட பொம்பளையோட மோத்த மூடினா போதும், அவள் சட்ட தண்ணிய ஆட்டால ஏறி போற, சட்ட தண்ணிய பஸ்ல போற, சட்ட தண்ணிய மார்க்கெட் போற, மாப்பிள்ள வெறும் 7 மணிக்கு வேலைக்கு போற, 9 மணிக்கு மாமா முடுக்கிற, நீங்க எது குடுக்கறீங்க, நான் மீன் மார்க்கெட்டுக்கு போவேன். சட்ட தண்ணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சுட்டா அவட உடுப்பு உணவு எல்லாம் உங்களோட பொறுப்பு. அதுக்கு இன்னொரு சொல்யூஷனை பாருங்க, பொம்பளையில தண்ணிய தெரிய விடாங்க, முடியுமான அளவுக்கு நீங்க அதுக்கு சொல்யூஷனை பாருங்க. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கண்ணியமான வாழ்க்கைய நிம்மதியான வாழ்க்கைய வச்சிருக்கிறான். எப்ப நாங்க எங்களோட மனைவி அண்டர்ஸ்டாண்டிங்கோட நடந்தால்,
கன்னியாசிக்குரிய கணவன்களே, வேறு ஒன்றும் தேவையில்ல. நான் சொன்ன இந்த கொஞ்சம் விஷயத்தை யோசிங்க, நாங்க எவ்வளவு தவறுகளும் தெரிவிக்கிறோம். எனக்கு விளங்குங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தெளிவை தந்த நுவானாக.